வணக்கம் மக்களே. ஸோ இப்போ லைவில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ண ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த அனன்யா, வினுஷா, அக்ஷயா, அப்புறம் இனிமேல் வரப்போகிறதுகள். ஸோ இதில் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஜோவிகாட அம்மாக்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டு ஒன்றா மீட் பண்ணி ட்ரைனிங் எடுத்து, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்ப ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல விஜய் டிவியில, அவங்க எழுதின நாடகத்தை வந்து அரங்கேற்றி கொண்டிருக்காங்க. இந்த வினிசா சொன்ன பொய் இருக்கு பாருங்க மக்களே. எப்பா எப்பா சாமி, மூணாவது பிரமோவை பத்தி, வினிசாவோட பொய் பித்தலாட்டத்தை பற்றி நம்ம இதற்கு முதல் வீடியோல நம்ம பேசிட்டோம். அத பாருங்க, அதுங்கையும் அர்ச்சனா பக்கம் தான் நீதி இருக்கு. வினிசா பக்கம் ஒரு உப்பும் இல்ல, அவங்களோட பேச்சுல எந்த இதுவுமே இல்ல, சரிங்களா? இந்த உப்பு இல்லாத சாப்பாடு அப்படின்வாங்கல்ல, அதே மாதிரிதான் வினிசாவோட பேச்சு வந்து இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படி என்பத பாக்கலாம். இங்கதான் வினிசா மாட்டிப்பட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சொல்லி வச்சது போலயே இப்ப அர்ச்சனா அவர்கள் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க அர்ச்சனாவை தனிமைப்படுத்திட்டானுங்க. அர்ச்சனா நினைச்சாங்க கடைசி வீக்கு எல்லாரும் வருவாங்க, நம்ம ஒன்னா இருப்போம், ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா இவங்களுடைய நோக்கம் எல்லாமே அர்ச்சனா அவர்களை மனதளவுல வீக் ஆக்குறது, அர்ச்சனாக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றது. சொல்ல போனா அர்ச்சனாவே வீட்டை விட்டு வெளியில போகணும் என்று சொல்ல வைக்கிறதா இவங்களுடைய பிளானு, சரிங்களா? அப்போ இப்ப அர்ச்சனா அவர்களை வந்து வேணுங்க கண்டிக்கவே இல்லை. இப்ப ஒரு ஒரு இது ஒரு சீன் ஒன்று நடக்கும், அங்க அர்ச்சனா அவர்கள் இருக்கக்குள்ள இந்த அனன்யா அப்படின்னவங்க வருவாங்க, அதே போல இந்த வினிஷா, மாயா, அப்புறம் அது கூட இருக்கிறதுகளும் வந்து அதை எப்படி கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். வந்த உடனே இந்த அனன்யா கேட்பாங்க, ஸோ உங்களுக்கு வினிஷாவை தெரியாது என்ன, நீங்க வரைக்கும் அவங்க போயிட்டாங்க என்னன்ட்டு. அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து இல்லை இல்லை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், வெளியில எனக்கு அவங்கள தெரியும், வெளியில பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல வர உடனே இந்த வினிஷா வந்து இல்லை இல்லை எனக்கு இவங்கள தெரியாது அப்படின்னு உடனே அர்ச்சனா அவர்கள் சொக்காயிட்டு, சரிங்களா? சொக்காயி போட அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் பேச வர இந்த வினுஷா, இந்த மாயா, இந்த அனன்யா வந்து டொபிக்க வேற மாதிரி கொண்டு போகும், ஏன்னா கேமரால ரெஜிஸ்டர் பண்றாங்களாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்களுக்கு அவமானமா போயிட்டு, அப்ப அவங்க வெளியில போய் வந்து மணி, டினேஷ், அங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா, இங்கால ஒரு கூட்டம், மேல் கூட்டம், ஆண்கள் கூட்டம், அதுகள் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுது. அர்ச்சனா அவங்களுக்கு அர்ச்சனான்ற பெண்ணோட முகத்தை விட அந்த 50 லட்சம் ரூபா காசு, அர்ச்சனா இருந்தா அந்த காசு கிடைக்காது எங்களுக்கு. அப்ப அதுகள் அட்டாக் பண்ணுது, இங்கால இருக்கிறத அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறது, பைத்தியம் முடிஞ்சிடும் மக்களே, சரிங்களா? இதைத்தான் பிரதீபுக்கு பண்ணார்கள், ஏன்னா பிரதீப் இருந்தா இவங்களால வின் பண்ண முடியாதுன்னு. இப்ப அர்ச்சனாக்கு அதை இன்னும் கேவலமா பண்ணி கொண்டிருக்காங்க, மனிதத்தன்மை இல்லாம. அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து அங்க போய் சொல்றாங்க மணி, அப்புறம் வந்து இந்த விஷ்ணு அவங்க கிட்ட இவங்கள நடந்த சொல்றாங்க. வினிஷாவை வந்து எனக்கு தெரியும், நாங்க செட்டில் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்ல எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம், அவங்களோட அம்மாவையும் எனக்கு தெரியும், இங்க வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த வினிஷா திங்க் பண்ணிருக்கு, ஓ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்கோம் இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்கோம் இல்ல, ஸோ ஏதாவது வீடியோ லீக் ஆயிட்டுதுன்னா நம்ம பேர் டேமேஜ் ஆயிருமே என்ன போட்டு டக்குன்னு வினிஷா வந்து திரும்ப வந்து அனன்யா கிட்ட சொல்றாங்க, இல்ல எனக்கு அவங்கள பார்த்திருக்கேன், அந்த செட்டில பார்த்திருக்கேன், அந்த ப்ரோகிராம்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இந்த வினிஷா பண்றது. இதுல இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, விஜய் டெலிவிஷன் அவார்ட் 2022 அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல வந்து அந்த என்னென்ன நிகழ்வுகள் எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு விஜய் டிவில சீரியல்ல ஒர்க் பண்றவர்கள், அந்த பெர்ஃபார்ம் பண்றவர்கள், அப்ப அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முதல் நாள், அதற்கு முதல் நாள் எல்லாம் வருவாங்க, வந்து அந்த செட்டப் பார்ப்பாங்க, அந்த ஸ்டேஜில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்ப்பாங்க, யார் யார் என்னென்ன பண்றது அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த அதுல நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டு நாளுமே வினிஷாவும் போயிருக்காங்க, அர்ச்சனா அவர்களும் போயிருக்காங்க, அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்குள்ள வினிஷா அவர்களும் போயிருக்காங்க. தொடர்ந்து 3 நாள் வந்து மீட் பண்ணியிருக்கு. அதுக்கு முதல் விஜய் டெலிவிஷன்ல இருக்கின்ற ஒரு நபரோட பிறந்த நாள், ரெண்டு பேரோட பர்த்டே, 2022 அப்புறம் 2023 பிப்ரவரியோ ஜனவரியோ, அதுல வந்து ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒருத்தருடைய பிறந்த நாள். அதுக்கப்புறம் 2022 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமோ ஏதோ ஒரு
கிறிஸ்துமஸுக்கு முதல் வாரம் ஒரு கொண்டாட்டம் உண்டு. அதுல ஆனா அதுக்கு முதல் வந்து இன்னொரு எடிட்டர் ஒருத்தருடைய பிறந்த நாள். இப்படி மூணு ஃபங்க்ஷன்ல வினுஷா அவர்கள், வினுஷாவோட அம்மாவோ யாரோ அவங்களோட அர்ச்சனாவோட பேசியிருக்காங்க. அங்கேயும் வந்து அந்த தெரியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த அப்டேட் கண்ணுங்களா, நம்ம அப்டேட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய நண்பர்கள் டிவியில ஒர்க் பண்றாங்க சரிங்களா, பேர் சொல்ல நான் விரும்பல. சோ அப்ப கிட்டத்தட்ட பர்சனல் பிரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் மூணுக்கு கிட்ட, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஐ திங்க் கிறிஸ்மஸ் ஒரு செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட் 2022 அது அதுக்கு முதல் நடந்த தயார்படுத்தல், அதுகள் எல்லாமே வந்து வினிஷா வந்து அர்ச்சனாவை மீட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒன்னா வந்து ஒரு டேபிள் கிட்ட இருந்து பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு இருக்காங்க சரிங்களா. சோ இப்படி இருக்கைக்குள்ள வினுஷா ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொய்ய வந்து சொல்லணும்? அடுத்தது அர்ச்சனா அவர்கள் விஜய் டிவில ஒர்க் பண்றாங்க, வினுஷாவும் விஜய் டிவில ஒர்க் பண்றாங்க. சோ இந்த ரெண்டு பேருக்கு இடையிலுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குரூப் எல்லாம் இருக்கு, ஒர்க் பண்றவங்களுக்கு இடையில குரூப் எல்லாம் இருக்கு, அதுலயும் ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க. அதுல வாழ்த்துக்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க, அர்ச்சனா அவர்கள் போட்ட ஒரு வாழ்த்துக்கு இவங்க லைக்கும் பண்ணிருக்காங்க. குரூப்ல சொல்றேன், அந்த ஒர்க் பண்றவர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுவும் வந்து நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் நமக்கு சொன்னது சரிங்களா. சோ அப்ப அப்படியெல்லாம் இவங்க வந்து அர்ச்சனாவோ இவங்களுக்கு தெரியும், அர்ச்சனாவோட ராஜாராணி சீரியல் இவங்களுக்கு தெரியாதா, அர்ச்சனாவே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு மக்களே, ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 6 தடவை நேரில் மீட் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே குரூப்ல இருக்காங்க. அப்ப அர்ச்சனா அவர்கள் உண்மையா சொல்றாங்க இவங்களை தெரியும், இவங்களோட அம்மாவை தெரியும் அப்படின்னு பேசியெல்லாம் இருக்கு அப்படின்னு. இங்க வினுசா ஃபர்ஸ்ட் வந்து அது தெரியாது, இவங்களை தெரியாதுன்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்க ட்ரை பண்றாங்க, சொல்லி கொடுத்தது அப்படியே பண்றாங்க சரிங்களா. ஜோவிகாட அம்மா அப்புறம் விஜய் டிவிக்குள்ள இருக்க சில பேர் அர்ச்சனாவை பிடிக்காத நபர்கள் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுதாரிக்கிறாங்க, அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வெளியில வந்துட்டா என்ன பண்றது, இல்ல இல்ல தெரியும் பெருசா தெரியாதுன்றாங்க. ஏன் வினுசா இந்த கேவலமான செயலு? அந்த பொண்ணு தான் உங்களுக்காக பேசிச்சுது, அது உங்களுடைய பேர் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல, இந்த விஜய் டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த டிவியில போட்ட அந்த டாஸ்க், அதுக்கப்புறம் விஷ்ணு, அந்த அதன் மூலமா தான் இந்த மேட்டர் வினுஷா நிஷன் மேட்டரை வந்து அந்த அர்ச்சனா அவர்கள் பேச வேண்டி வந்துச்சு. ஏன் இப்படி காசுக்கு விட போறீங்க, கேவலமா இல்லையா? சிஎன் கிடக்கு மக்களே, மக்களே முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்ன நடந்தாலும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான், அர்ச்சனா வெற்றி பெற இல்லைன்னா அடுத்த சீசன் வராது, அது மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா. அண்ட் தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு கோஸ்டால ஓட் போடுங்க, ஒரு நாளைக்கு 10 மிஸ்கால் ஓட் போடலாம், அர்ச்சனாவின் நபர்களுக்கு மிஸ்கால் போடுங்க. நன்றி.